அர்ப்பணித்தும் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வளர்த்தது போன்றும் தம் குழந்தை செல்வங்களையும் அன்பு அறிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாட்சி கனிவு பொறுமை ஆகிய நற்பண்புகளை ஆடையாக அணிந்து வாழ இறைவன் என்றும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தி அருள வேண்டும் என்றும் குறிப்பாக மன்றாடுவோம். இன்று தைப்பொங்கல் நாளாகும். இறைவன் இயற்கை வளங்கள் மூலம் நமக்கு அருளிய சகல நன்மைகளுக்கும் நன்றி கூறி என்னும் இம்மை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் குடும்பத்தின் சகோதர சகோதரிகள் என்னும் உணர்வு தரும் மகிழ்வில் இத்திருப்பலியில் இணைந்து கொள்ளும் பொருட்டு வருகை பாடலை பாடுவோம். சிறப்பாக விளைச்சலுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே இன்றைய இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாள் இரண்டாம்
பொதுக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். தகுந்த முறையிலே இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். பிள்ளைகள் எல்லோரும் இன்னுக்கு வாருங்கள். செல்லன் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் I'm gonna make it through.
பெயரை வணங்குமங்கள் மீது உமது அருளிரக்கத்தை பொழிந்தருளும். இவ்வாறு நாங்கள் இத்திருப்பெயரின் இனிமையை இவ்வுலக வாழ்வில் உயிர்த்து உணரவும் முடிவற்ற பேரின்பத்தை எங்கள் தாயம்மாம் வாழ்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றும் வாழும் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் புகழில் வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக் கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவருக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்துக்கு சென்று படுத்துக் கொண்டார். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. Bye.
அழைப்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று திருச்சபை அழைத்து நிற்கின்றது. அதற்காக இன்றைய முதலாவது வாசகத்திலே சாமுவேலை இறைவன் அழைத்ததை பற்றி எங்களுக்கு தரப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவன் எங்களை அழைக்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களிலே அந்த அழைப்பை நாங்கள் உணர முடியாதவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் அழைக்கின்றார், சாமுவேலுக்கு விளங்கவில்லை, ஏலியிடம் ஓடுகின்றார். திரும்பவும் அழைக்கின்றார், ஏலியிடம் ஓடுகின்றார். மூன்றாம் முறையாக அழைக்கின்ற பொழுது ஏலி உணர்ந்து கொள்கின்றார், இறைவன் இவரை அழைக்கின்றார் போலும். ஆகவே ஆம் ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கின்றேன் என்று கூறுகின்றார். அன்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதினாலே சாமுவேல் இறைவனுடைய மகனாக செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய முதலாவது திருத்தந்தையாக பாப்பாண்டவராக மாறிய சீமோனை அழைக்கின்ற பாக்கியம் அந்திரேயாவுக்கு அன்றுவுக்கு கிடைக்கின்றது. ஆண்டவரிடம் அழைத்து வருகின்றார். சீமோனும் ஆண்டவரை அறிகின்ற பொழுது, அதாவது சென் பீட்டர் அறிகின்ற பொழுது, இறைவன் அவரை நீ பாதையாக இருப்பாய் என்று கூறி அன்று அழைத்தவர் அந்த அழைப்பின் தன்மையை உணர்ந்து இறைவனுக்கு உகந்தவராக மாறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆம் அருமையான சகோதரர்களே, வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னது ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இறையரசு எப்படியாக இருக்கும் என்பதை அவர்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அநேதரேசாள் கல்கத்தாவுக்கு சென்றாள். வெள்ளையின பெண்மணி ஒருத்தி எங்களுடைய நாட்டுக்கு வந்திருக்கின்றாள். ஆகவே அவளுக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கல்கத்தாவிலே இருக்கிற எல்லாரும் செயல்பட தொடங்குகின்றார்கள். சமயம் மாற்றுவதற்காக இவர் வந்திருக்கிறார்கள். அங்கே தங்குவதற்கு கூட சரியான இடம் அவருக்கு கிடைக்கவில்லை. எனவே பழையதொரு கட்டிடத்தை பொருட்படுத்தி அங்கே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு ஆரம்பித்த வாழ்க்கை எங்கு சென்று முடிந்திருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். காரணம் என்ன? அன்னமரியாள் கிறிஸ்தவளாக வாழ்ந்தாள். அதாவது கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து அவன், கிறிஸ்தவள் என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து அவள். அவ்வாறு வாழ்ந்து கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையாலே அவர் காட்டியபடியால் பல பெண்கள் அவரை பின்பற்றினார்கள். என்று உலகம் முழுவதும் சிறப்பான சேவை செய்கின்றவளாக இருக்கின்றார். எனவே அருமையான சகோதரங்களே, இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே கிறிஸ்துவை கொடுக்கின்றவளாக இருக்கின்றோமா சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வீடுகளிலே என்னுடைய அப்பா இப்படியாக வாழுகின்றார், ஆகவே விசுவாசத்தின் சாட்சியாக வாழுகின்றார், நான் அதற்கு ஏற்ற முறையிலே வாழப்போகின்றேன். என்னுடைய அம்மா விசுவாசத்தின் சாட்சியாக தன்னுடைய செயல்பாடுகளை செய்கின்றார், ஆகவே நானும் அப்படி வாழப்போகின்றேன் என்று எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பார்த்து சொல்ல முடியுமா? அவ்வாறு சொல்லுவார்களானால் அங்கேதான் நாங்கள் அழைப்புக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றோம். அங்கிலேயாம் சீமோனை அழைத்து ஆண்டவரிடம் வந்தார். என்னுடைய வாழ்க்கையாலே நான் மற்றவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வருகின்றேனா? நேற்றைய தினத்திலே திருப்பதி ஒப்புக் கொடுத்த பொழுது நான் கேட்டேன், இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆறாவது ஒரு பெற்றோராவது என்னுடைய பிள்ளையை குருவாக அல்லது ஒரு துறவியாக விடுவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோமா? குருக்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஆனால் ஐயோ, இருக்கிறது ஒன்று, இருக்கிறது ரெண்டு, அதை என்னென்றுதான் இறைப்பணிக்கு அனுப்புவது என்று நேற்றைய தினத்திலே திருப்பதிவை சொன்னேன். ஆம் அருமையான சவரங்களே, இறைவனுடைய பணி எங்களுக்கு தேவை, இறைவனுடைய பணியாக்கள் எங்களுக்கு தேவை. ஆனால் நான் எவ்வளவு தூரம் இறைவனுக்கு பணி செய்ய தயாராயிருக்கிறேன்? இறைவன் தந்த அந்த பிள்ளை செல்வத்தை
இறைவனுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன்? சற்று சிந்தித்து பார்ப்போம். குரலும் சரியில்லை, மன்னிச்சு கொள்ளுங்கோ, பிரசங்கத்தை பெருசாக்கலான. ஆனால் சிந்திப்பதற்கு நல்லதொரு கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இறைவன் எங்களை அழைக்கின்றார். ஆண்டின் பொது காலத்தின் ஞாயிறு தொடங்கி இருக்கிறது. 34 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் ஆண்டவுடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க போகின்றோம். ஆம், இடையிலே தவ காலம் வரும், பாஸ்கா காலம் வரும். ஆனால் ஒரு தொடராக ஆண்டவுடைய வார்த்தை எங்களுக்கு தரப்பட போகின்றது. ஆகவே ஒவ்வொரு ஞாயிறும் திருப்பதியிலே பங்கு பற்றி அந்த வார்த்தைகள் என்னை இதற்கு அழைக்கின்றது. அந்த அழைப்பின் குரலுக்கு நான் சாமுவேலைப் போல செவிமடுப்பேனா, அல்லது அன்றுவை போல அந்திரேயா போல செவிமடுத்து மற்றவர்களையும் இறைவனுடைய பாதையிலே விட்டு செல்வேனா என்று நாங்கள் சிந்திப்போம். நிச்சயமாக இறை அருளோடு நாங்கள் முயற்சி செய்தால் வெற்றி காணுவோம். அந்த வெற்றி எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க இறைவனை மன்றாடுவதோடும் குழந்தை இயேசு பெருவிழாவை சிறப்பான முறையிலே என்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த குழந்தை இயேசு மூலமாக எங்களுக்கு பல அருள் வளங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. அந்த அருள் வளங்களுக்கு பிரதி உபகாரமாக நான் என்ன செய்ய போகின்றேன்? பெருவிழாவை கொண்டாடிவிட்டேன், திருப்தி. அந்த குழந்தை இயேசுடைய பாதையில நான் வாழப்போகின்றேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றவளாக நாங்கள் இருக்க வேண்டும். அருமையான சோரங்களே, அதோடு இன்று தமிழ் மக்களாகிய எங்களுக்கு நன்றியின் நாள். இறைவன் எங்களுக்கு விளைச்சலை தந்ததற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற நாள். ஆம், தமிழ் மக்களுக்கு பலவிதமான நல்ல பண்புகள் இருந்தன. அதன் அடையாளமாக பலவிதமான விழாக்கள் இருக்கின்றன. ஆனால் நான் எவ்வளவு தூரம் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன்? சிந்திப்போம். நான் நன்றி கூற முடியாதவனாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இறைவன் தந்த அருள் கொடைகளுக்காக நன்றி கூறி அவருடைய பிள்ளைகளாக வாழ தொடர்கின்ற பணியிலே இறைவனை வேண்டுவோம். இப்பொழுது எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே சர்வேஸ்வரனை விசுவாசிக்கின்றேன். மாரணிக்கப்பட்ட எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
துறவிகள், இணை பணியாற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி எழ வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். குழந்தையே சிபெருவிழாவை கொண்டாடும் வேளையில் அன்பு, பிரிவு, இரக்கம், கனிவு, பொறுமை ஆகிய நற்பண்புகளை ஆடையாக அணிந்து ஒருவரை ஒருவர் புரிந்துணர்ந்து முறையீடுகள் இருந்தால் மன்னித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழும் குடும்பங்களாக நாம் வாழ வரமரள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். எமக்கு வாழ்வழிக்கும் உணவாகிய இறைவா, என்ற மத்தியில் வாழும் உள உடல் நோயினால் துன்புறுவோர், பசிபட்டினியால் வாடுவோர், தனிமையில் ஆதரவற்ற நிலையில் கைவிடப்பட்டோர், சிறைப்பட்டோர் மத்தியில் கருணை கூர்ந்து இவர்கள் அனுபவிக்கும் துன்ப நிலையில் இருந்து கூடிய விரைவில் விடுதலை அடைத்தள்ள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். இன்று நாம் உலகெங்கும் வாழும் குழந்தைகள் சிறுவர்களாகவும் வண்டை வருகின்றோம். சிறுவர்கள் கடவுளின் வார்த்தைக்கு சேவை சாய்த்து செயல்பட்டால் நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கடவுளின் கொடைகளாகிய குழந்தைகளை நெறிப்படுத்தி நல்வழியில் நடத்தி செல்ல பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சீவியத்தில் நேசித்தோம், மரணத்திலும் மறவாதிருப்போம். இப்புலக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று மதண்டை வந்து சேர்ந்தவர்களையும் இந்த திருப்பலியில் நிறைவு கூறப்படுபவர்களையும் உமது இன்பகரமான மோட்ச சன்னிதானத்தில் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை, உம்மை கெஞ்சி கொண்டாடும் மக்களுக்கு செவிசாய்த்தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பி கொண்டு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லமை அன்பை விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
Thank you.
இதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சிலருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது விசுவாசத்தின் மலை பொருள். இறைவா நாங்கள் கிறிஸ்து நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த விளையங்களை ஏற்றுக் கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ளும் எங்களை தூயாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் தோமஸ் சேனி ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொது இளையர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவே அடைய செய்தருளும். உயிர்த்தளும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நினைவு கூர்வோரையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இறைவனின் கருணை தாயான மாட்சி மிக்க மரியான் புனித சுசியப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வளவிலும் அக்குவந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உந்திரமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் ஜெயித்தும் வர மரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய தந்தை தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் அவருக்குரியதே. சோதரங்களே, ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவின் சுபத்தை உருக்கமாக சபிப்போம். பரலோகத்தில் in
கிறிஸ்து எங்கள் பாவங்களை போக்கி தூய வாழ்வுக்கு அழைக்கின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் பெரு பெற்றோர். Thank you.
நாள் ஸ்காபரோ ஆலயத்திலே 4:30 திருப்பலியிலே கொண்டாடப்படும். இதை தொடர்ந்து பாதர் இயேசுவின் திருச்சுரு பவனியும் ஆசிர்வாதமும் இருக்கும். பாதர் இயேசுதாஸ் எங்களோடு இப்போ கடந்த 4-5 கிழமைகளாக திருப்பலியை கொடுத்திருக்கின்றார். ஸோ எங்களோட வழிபாடுகளிலே பங்கு பற்றி, குறிப்பாக கிறிஸ்மஸ் நியூ இயர் 2 பெரிய திருநாளிலேயும் பங்கு பற்றி மறைவிரையாற்றி எங்களோடு வழிபாடு நடத்தி இருக்கின்றார். அவருக்கு இன்றைக்கு தொண்டை சரியில்லை, இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த தொண்டை அவர் இந்த கிழமை நாடு திரும்ப இருக்கின்றார். ஆகவே அவருக்கு சுகம் நல்ல தொண்டை சரி வந்து அங்கே போய் சேர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு பிஷப்பும் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க இல்லையா? ஆகவே பிஷப் ஒரு நல்ல பங்கு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் மன்றாடுவோம். நன்றி. பங்கு தந்தைக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் குறித்தாக இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. பேரன்பு மிக்க இறைவாம், இயேசுவின் திருப்பெயருக்கு மாந்தர் அனைவரும் மண்டியிடவும் அப்பெயராலே படைப்பெல்லாம் மீட்படையவும் வேண்டுமென திருமணமானீர். நாங்களின் திருப்பலியின் வழியாக அவரை தௌடுதியுடன் பணிந்து வணங்க தயவாய் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றும் வாழும் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாம் சுதன் பரிசுத்த ஆவியுங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பிள்ளைகளாக வாழ சமாதானத்தில் சென்று வருவோமாக. குழந்தைகளை அரவணைப்பவரே எங்கள் பிள்ளை
பாதுகாத்தருளும்.
காத்திடும் தெய்வமே.